புது தத்துவம் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு எங்க கண்ணும். இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் நம்ம அப்பா மணியரசன், ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. அது வேறு இது வேறு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ஐயா, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. இப்ப நேத்து இது என்ன புது கதையா இருக்கு, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. அது அவர் ஏன் உணர்ந்துச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு ஒன்றா நினைச்சிட்டாரு. ஏன்னா ஒரே ஆளு ரெண்டு இடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும், தெரிஞ்சா சொல்ல மாட்டோமாப்பா. 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம் என்னன்னு தெரியல. ராவதே தேவரானர் இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல, உங்களுக்கு தெரியாத அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க. ஏய் குறுக்க குறுக்க என்ன திராவிட ஓயமை கேள்வி கேட்கலப்பா, நான் ரூட்டை பிடிச்சி 60-70 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இங்க வாப்பா. அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை, தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை, தமிழமே பொருந்தும் இயன்மை, தமிழ் தேசியமே பேருண்மை. தூய பாவலர், தூய தமிழ் பாவலர் என்ற தாத்தா பாவலர் ஒரு பிரிஞ்சு திறனர். நல்லா கணிச்சுக்கணும், திராவிடம் தமிழர்களுக்கு தீது, மொழி ஞாயிறு தேவினைய பாவானர். நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா, எல்லாம் இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான். ஐ அம் ஆல்சோ ஐ அகிரி, ஐ அகிரி. நாங்களோட கடைசியா தெரியுது எங்க லட்சக்கணக்கா இனம் செத்துருக்கும் போது இப்படி நிற்கும் போது தெரியுது, உங்க நம்மால் இல்லையாடா அவங்க. நம்ம சாப சகித்துக்கிறாங்க, நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க, நம்ம மரண ஓலத்தை ரசிக்கிறாங்க. இவன் நம் எதிரி, வரலாற்று பகைவன். திராவிடம் என்பது தமிழ், தமிழர் தமிழ் தேசியத்திற்கு மேலது திராவிடம். ரெண்டு மடி ஒன்னாகும், இரண்டு மடி ஒன்னாகும். நான் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவேன், அவன் பெயர் வைத்த நாளை கொண்டாடுவான். பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம், பெயர் வைத்த நாளை கொண்டாடுவது திராவிடம். ரெண்டும் ஒன்னா. தமிழ்நாடு பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன், தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பெயர் வைத்த ஜூலை 18 அவர்கள் கொண்டாடுவார்கள். ஏன் எதிர்கட்சியாக இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி விட்ட அறிக்கை, நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று பேசிய பேச்சு விட்ட அறிக்கை இன்றும் இருக்கிறது. இந்த நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகளை ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் சிப்காடு எல்லா நச்சு தொழிற்சாலைகளே நீச்சினோ, இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும், எதிர்த்து போராடும். ரெண்டு முன்னா, ரெண்டு முன்னா. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். மணக்க வரும் தென்றலிலே தமிழ் குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் துடிக்கும், போராடும். திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும். இரண்டும் ஒன்றா. என் இனப்பிள்ளைகள் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இது தமிழ் தேசியம்.
இந்த நாட்டு குடிகள் பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும். இது திராவிடம். ரெண்டு மூணா ரெண்டு மூணா எப்படி ஒன்று? காவிரி நதியே என் நிலத்தின் உரிமை, அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம். காவிரி நதி நீரை தாய் கொடுக்கும் திராவிடம். 400 டிஎம்சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்று நிலை என்ன? நிலை என்ன? தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும் போது பதவிக்காக நாற்காலியை இறுக பிடித்துக் கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பாவது திராவிடம். கச்சத்தீவு என் தாயிடம், மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும் அது தமிழ் தேசியம். என் உள்ளவன் சாலை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் பதவிக்காக 850 மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறான். பேசாத திராவிடம். ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குழுங்கி குமரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம். இதற்கு ஒரு விடிவு முடிவு வர வேண்டும் என்றால், இந்திய ராணுவம் இன மக்களை பாதுகாக்கவில்லை என்றால், தமிழ் தேசியர்கள் நாங்கள் எம் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் படை கட்டும். இது தமிழ் தேசியம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இது தமிழ் தேசியம். இரண்டு மூன்றா இரண்டு மூன்றா நீட் சிஐஏ என்ஆர்சி என்ஐஏ ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிடம். அது இந்திய, இது திராவிடம். கூத்து பங்காளிகள், கொள்ளை கூத்தாளிகள், கொள்ளை கூத்தாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள்? கொள்ளை கூத்தாளிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்தில் யார்? தமிழ் தேசிய குடி, தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசிய பிள்ளைகள். ரெண்டு மூன்றா எப்படி ஒண்ணா எப்படி? என் தம்பி கமலர் சொன்னானே, தேவி அணையிலே மரத்தை வெட்டி அணையை ஆழப்படுத்திக் கொள்ள அனுமதிக்காத கேரளா. மரத்தை வெட்டிவிட்டால் நட்டு வைத்து வளர்த்து விட முடியும், அனுமதிக்காத கேரளா. என் மலையை வெட்டி கொண்டு போகிறது, அனுமதிப்பது திராவிடம், தருத்து போராடுவது தமிழ் தேசியம். ரெண்டு மூன்றா என் மலையை மணலை கொண்டு போகிற கேரளா, அவனுடைய குப்பை கழிவுகளை என் நிலத்தில் கொட்டுகிறான். கேரளாவின் குப்பை மேடா என் நாடு, என் தாய் மடி. துடிக்கும் தமிழ் தேசியம், தூர இருந்து வேடிக்கை பார்க்கும் திராவிடம். திராவிடம் என் மலையை என் மணலை விக்கும் திராவிடம், என் மலையை என் மணலை காக்கும் தமிழ் தேசியம். ரெண்டு மூன்றா எப்படி ஒண்ணா எப்படி ஒண்ணா? உங்கள் ஆளுமனையை தொட்டு சொல்லுங்கள், தம்பி பாலச்சந்திரன் செத்து நெஞ்சிலே குண்டு தாங்கி 4 குண்டுகளை தாங்கி விழுந்து கிடப்பதை படத்தை பார்த்த பிறகும் அவனுக்காக பரிதவித்து பரிதாபப்பட்டு ஒரு செய்தி கூட போடாதவர்கள் திராவிடர்கள். தன் இனப்பாளகன், தன் மார்பிலே பால் குடித்தவன், தன் மடியிலே பிறந்து தவழ்ந்த மகன் இறந்து விட்டாதே என்று துடித்து அழுவது தமிழ் தேசியம். ரெண்டு மூன்றா என் தந்தை இசப்பிரியா கொல்லப்பட்டு கிடந்த போது துடித்தது தமிழ் தேசியம், தூர இருந்து ரசித்தது சிரித்தது திராவிடம். ரெண்டு மூன்றா ரெண்டு மூன்றா ரெண்டு மூன்றா உடம்பிலே நெருப்பை கொட்டி வெந்தது வீர தமிழ் மகன் முத்துக்குமார், அது தமிழ் தேசிய பெருநெருப்பு. கடற்கரையிலே தலைக்கு ஒரு குளிரூட்டி, காலுக்கு ஒரு குளிரூட்டி, தலைமாட்டிலே மனைவி, கால் மாட்டிலே துணவி என்று போலி உண்ணாவிரத நாடகம் நடத்துவது திராவிடம். ரெண்டு மூன்றா ரெண்டு மூன்றா காவிரியிலே தண்ணீர மறுக்கிற காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று தமிழர்களே ஓட்டு பிச்சை கேட்பது திராவிடம். தண்ணீர மறுப்பவனுக்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லுகிற அவனுக்கு
ஒரு சீட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டமில்லை என்று சொல் என்று சொல்லுவது தமிழ் தேசியம். இரண்டு மூன்றா, இரண்டு மூன்றா அடிப்படையே தவறு.